நல்ல ஒரு ஆக்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆடியன்ஸ்க்கும் தெரியும். என்ஜாய் செய்ததுன்னு சொல்லும்போது ஒன் க்வெஸ்சன், இட்ஸ் எ பர்சனலா ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிட்டு ஏதோ ஏதோ திருப்பி நல்ல க்வெஸ்சன் அல்லங்க கரெக்டா கேக்கணும். அது நீங்க என்ஜாய் செய்துட்டு செய்யும்போது ஆஃப் கோர்ஸ் நம்ம ஆர்டிஸ்ட் கூட நல்ல ஒரு ராப் இருந்தாதான் வந்து நம்ம பண்ற அந்த கரெக்டரை வந்து என்ஜாய் பண்ண முடியும். அப்போ இந்த வேணுன்ற கரெக்டர், கூட வந்து ஒரு நல்ல ராப் இருக்கு, சுத்தி நல்ல அழகான கலர்ஃபுல் அழகான ரெண்டு மனைவி இருக்காங்க, ரெண்டு மருமகள் இருக்காங்க, ரெண்டு மகன்கள் இருக்காங்க, சுத்தி பத்தி அதுக்கு நடுவுல சஞ்சரிக்கிற ஒரு கேரக்டர். அப்ப தீர்ச்சியாயிட்டும் ரெண்டு வைஃப் பாசிட்டிவ் கேரக்டர் ஆகும். ரெண்டு வைஃப் னு പറയുന്നത് എൻ്റെ தப்பல்ல. ഈ രണ്ട് വൈഫ് എന്ന് പറയുന്നത് ദേ ഈ ഇരിക്കുന്ന ആള് കുത്തി തിരിപ്പ് ഉണ്ടാക്കിയിട്ട് മാത്രം ഉണ്ടായതാണ് രണ്ടാം. പബ്ലിക് നോസ് ഇൻ സീരിയൽ ഓഡിയൻസ് എല്ലാവർക്കും തെരിയോ? കണ്ടിപ്പോ രാജേശ്വരി ഉണ്ട്, അംബിക ദേവി ഉണ്ട്, രണ്ട് കാരക്ടേഴ്സ് ഉണ്ട്. ഞാൻ പറയണെങ്കിൽ വേറെ സൈഡ് പറയുകയാണെങ്കിൽ ഫസ്റ്റ് വൈഫ് ശ്രീവിദ്യ, പഴയ നടി ശ്രീവിദ്യനെ പോലെയാണ് ഞാൻ ഉദ്ദേശിക്കുന്നത്. രണ്ടാമത്തെ വൈഫ് ശ്രീദേവി, അപ്പൊ അങ്ങനെ എങ്ങനെ എൻജോയ് ചെയ്യാതിരിക്കാൻ പറ്റും? ശ്രീവിദ്യ അമ്മയും ശ്രീദേവിയുടെയും ഇടയിലുള്ള ഒരു ഹസ്ബൻഡ് ക്യാരക്ടർ എന്ന് പറയുമ്പോൾ തീർച്ചയായിട്ടും ഏത് മനുഷ്യനായാലും എൻജോയ് ചെയ്ത് പോകും. അത്രയും ഞാനും എൻജോയ് ചെയ്യുന്നുള്ളൂ.